ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் பிரவீன் பேசுகிறேன். ஆக்சுவலாக வந்து எக்கோ அடிக்குதுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் எக்கோ அடிக்குது. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு அந்த ரூமில் வந்து கொஞ்சம் திங்ஸ்லாம் இருக்கிறனால என்னால் ப்ராப்பராக வச்சு வீடியோ எடுக்க முடியல. அண்ட் மோர் ஓவர் வந்து அங்கிட்ட பார்த்தீங்கன்னா என்ன ஒரு விஷயம் நடக்குதுன்னா, வெடி வெடிச்சிட்ருக்காங்க. ஸோ அந்த வெடி வெடிச்சிட்ருக்கனால வந்து என்னால் அந்த சவுண்ட்ஸ்லாம் அதிகமாக இருக்கா, ஸோ அதனால் ப்ராப்பராக வீடியோ எடுக்க முடியல. ஸோ அதனால தான் இங்கேருந்து பேசுகிறேன். பட் ஓரளவுக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அண்டு பிகேஸ் சவுண்ட் குவாலிட்டி நல்லா இருந்தால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரி, அதெல்லாம் ஓட்டலாம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் வீக் 8 ஒரு சின்ன ரீகேப் தான் பார்க்க போகிறோம். ஸோ பிக் பாஸ் வீக் 8 ரீகேப்லன்னு பார்த்தோம்னா, வந்து லாஸ்ட் வீக் வந்து நம்ம லைட்டாக கெஸ் பண்ணக்கூடிய சுவிச்சி எலிமினேட் ஆகிட்டாங்க. நம்ம மட்டும் கெஸ் பண்ணுறதில்ல, ஊரே எல்லாருமே கெஸ் பண்ணி சொன்னதை நம்ம வந்து ஒரு வியூவாக பார்க்குறோம். நம்ம சுவிச்சி எலிமினேட் ஆகிட்டாங்க. சுவிச்சி எலிமினேட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, வீட்டில் வந்து பாலாக சப்போர்ட் பண்ண ஒரு கை குறைஞ்ச மாதிரி தான். அண்ட் மோர் ஓவர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சுவிச்சி எலிமினேட் ஆன விதத்தில் வந்து எனக்கு பெருசாக வந்து கொஞ்சம் எப்பயும் நார்மலாக பிக் பாஸில் பண்ணுற சென்ட் ஆஃபை விட இந்த சென்ட் ஆஃப் வந்து கொஞ்சம் வித்தியாசமாகவே இருந்தது. ஏன்னா வந்து அந்த குரூப்பிசம் இல்லாத அந்த கொஞ்சம் பாரபட்சம் பார்த்த மாதிரி இருந்தது. ஸோ அதனால் வந்து எனக்கு அது பிடிக்கல. ஸோ அந்த எவிக்ஷன் வந்து என்னதான் சுவிச்சி லூசன் மாதிரி இருந்தாலும், பட் அந்த எவிக்ஷன் வந்து நல்லா, அந்த எவிக்ஷனில் அவங்க சென்ட் ஆஃப் பண்ணது வந்து நல்லா இல்லைன்னு, பிகாஸ் நார்மலாக சென்ட் ஆஃப் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்ன்றது தான் வந்து எல்லாருமே அழுவாங்க. அந்த ட்ராமா நல்லா இருக்கும்ல. ஸோ அந்த ட்ராமா இல்லாதது வந்து கொஞ்சம் வருத்தமாக இருந்தது. இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் வந்து இந்த வீக் வந்து நார்மலாக டாஸ்க் நடந்தது வந்து நம்மளோட கால் சென்டர் டாஸ்க் தான். ஸோ கால் சென்டர்ன்றப்ப என்னால் ஈஸியாக வந்து என்னோடய கால் சென்டர் லைஃப்பை வந்து ரிலேட் பண்ண முடியுது. பிகாஸ் கஸ்டமர்ஸ் வந்து இஷ்டத்துக்கு கேள்வி கேட்பாங்க. அந்த கேள்விக்கெலாம் நம்ம பொறுமையாக பதில் சொல்லணும். நம்ம கொஸ்டின்ஸ் அகைன்ஸ்ட்டும் கேட்க முடியாது. ஸோ அந்த மாதிரி தான். ஸோ ஓரளவுக்கு நேர்த்தியாகவே ஒரு ஸ்கிரிப்ட் பேப்பர் எழுதி கொடுத்து அதுக்கப்புறம் கால் பேக் பண்ணி ஃபீட்பேக் கேட்குற வரைக்கும் அவங்க வந்து ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க. அது எல்லாமே அனலைஸ் பண்ணி பண்ணியிருந்தாங்க. ஏன்னா ஒரு டாஸ்க் வைக்கிறாங்கன்னா அதுக்கு அனலைஸ் பண்ணி பேக்ரவுண்ட் ஒர்க் பண்ணி இந்த டாஸ்க் இப்படி தான் இருக்கணுன்றது தான் வந்து அந்த டீமோட ஒரு முழு மைண்ட் செட்டாக இருக்கணும். ஸோ அது வந்து ரொம்பவே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அண்ட் மோர் ஒரு என்ன ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா, வந்து அந்த கால் சென்டர் டாஸ்க்கில் ஃபஸ்ட்டு மாட்டது வந்து இந்த பாலாஜி அர்ச்சனா கான்வர்சேஷன் தான். ஸோ அர்ச்சனா வந்து நல்லா கால் பண்ணி என்னெல்லாம் கேள்வி கேட்க முடியுமோ அது எல்லாமே கேட்டுட்டாங்க. பாலாஜி ஓரளவுக்கு நல்லா தான் பதில் சொன்னாலும் நல்லா தான் இருந்தது. ஏன்னா பாலாஜியும் கரெக்டாக தான் பதில் சொன்னார். பட் அர்ச்சனா வந்து கொஞ்சம் லிமிட் கிராஸ் பண்ணி கையில் இருக்கிற நேம்லாம் வந்து கேட்டாங்க. அது ரொம்ப பர்சனலாக போன மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் வந்து நீ காட்டியிருந்தாலும் வந்து நான் சொல்லியிருக்க மாட்டேன், நீ சொல்ல வந்திருந்தாலும் வந்து நான் சொல்ல விட்டுருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் கொஞ்சம் பேசினாங்க. அவங்க என்னதான் அம்மா 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 அம்மானு பேசிட்டு இருந்தாலும் கடைசி அந்த கால் டாஸ்க் கான்சன்ட் டாஸ்க் முடிச்சுட்டு வந்து ஒரு ஆர்குமெண்ட் போயிட்டு இருக்கப்போ வந்து அர்ச்சனா வந்து இனிமேல் நீ என் அக்கானு கூப்பிடாதான்ற மாதிரி சம்திங் சொல்லிட்டாங்க. அன்பு தான் அன்பு ஒன்று தான் ஜெயிக்கும், அன்பு தான் அன்பால் தான் நான் ஒன்று அடிப்பேன். பயங்கர பில்டப் கொடுத்து பேசிட்டு கடைசி எப்படி வந்து பேசுனது வந்து உண்மையிலேயே ஒரு ஃபேக் அன்புன்ற மாதிரி தான் இருக்குது. பட் அது உண்மையாக கூட இருக்கலாம். பட் கோவத்தில் அந்த மாதிரி கோவத்தில் வந்து நம்ம கூட வீட்டில் சொல்லுவாள், அப்பா அம்மா கூட சண்டைலாம் நடக்கும் போது அப்பா வந்து திடீர்னு அந்த மாதிரி வார்த்தை சொல்லுவார், இனிமேல் அவனுக்கு அப்பா இல்லைன்ற மாதிரிலாம் வார்த்தை. பட் அந்த கோவத்தில் மட்டும் தான் சொல்லுவாங்க. ஸோ அது ஃபேக்காக உண்மையெல்லாம் தெரில. பட் அவங்க வந்து அன்புன்ற வார்த்தை ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. மேபி லாஸ்ட் சீசனில் வந்து அன்புன்றது தான் நல்லாதுன்னு சொல்லி நம்ம முகின்னு ஜெயிச்ச மாதிரி இங்கே இவங்க அன்பை வச்சு ப்ளே பண்ண பார்க்குறாங்கன்னு நினைக்கிறேன். அண்டு வந்து இதுதான் பாலாஜி அர்ச்சனோட கான்வர்சேஷன் வந்து இதை பற்றி ஒன்று அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து காலர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து சனமுக்கும் நம்மளோட சமயத்தாக்கம் நடந்தது. அந்த சனமுக்கும் சமயத்தாக்கம் நடந்ததில் தான் வந்து ஒரு வார்த்தை வளர்ப்பு சரியில்லைன்ற ஒரு வார்த்தை வந்தது. ஸோ அதில் வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆச்சு பார்த்தீங்களா. ஸோ அந்த வளர்ப்பு சரியில்லைன்ற வார்த்தையில் பெரிய ப்ராப்ளம் ஆச்சு. ஆக்சுவலாக அந்த வளர்ப்பு சரியில்லைன்னு சொல்லலை, அவங்க அவங்க வளர்ப்பு அப்படியே அது மீனிங் அதுதானாலும், பட் சம்டைம்ஸ் வந்து சமயத்தா கொஞ்சம் ஓவர் அந்த மாதிரி தான் பேசுகிறாங்களோன்னு தோணுது. நார்மலாக எனக்கு சமயத்தா பிடிக்கும். பட் இருந்தாலும் அந்த இடத்துல அவங்க பேசினது தப்பு. அது ஒரு போகிற பக்கம் சொல்லிட்டாங்க, பட் இருந்தாலும் அது தப்பு தான். ஆரி வந்து பட் ரொம்ப ஒரு விஷயத்தை பயங்கரமாக பெருசாகிறாரு. இந்த விஷயத்தை நார்மலாக விட்டுருந்தாங்கன்னா ஏன்னா அது அவங்க பல இடங்களில் யூஸ் பண்ணியிருக்காங்கன்றது வந்து நார்மலாக நம்ம நல்லா கெஸ் பண்ணோம்னா தெரியும், அவங்க பேசுகிற விதமே அப்படி தான் இருக்கும். ஸோ அப்படின்ற பட்சத்தில் வந்து ஆரி அந்த இடத்துல அது ரொம்ப பெருசு பண்ணிட்டாரு. அதனால தான் அது வந்து அவ்வளோ பெருசாக இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த காலம் முடிஞ்சதுக்கப்புறம் ஆரிக்கும் ஆரிக்கும் சம்யுக்தமாக ஆரம்பித்த ப்ராப்ளம் வந்து ஆரி பாலன் அப்படியே மாறி போச்சு. அதுக்கப்புறம் வந்து சோமு கேபியும் கால் பண்ணி பேசினாங்க. சோமு கேபியும் கால் பண்ணி பேசினப்ப அந்த சோம் பண்ண காமெடிஸ்லாம் கொஞ்சம் இரிட்டேட்டாக இருந்தது. பட் இருந்தாலும் வந்து கேபி வந்து வேணே விட்டு கொடுத்தாங்க. ஸோ பாலா சொன்ன பாயிண்ட் வந்து அகைன் ப்ரூவ் ஆன மாதிரி தான் இருந்தது. பிகாஸ் கேபி வந்து அவங்க வலையில் விழுந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து கேபிக்கும் பாலாக்கும் ஒரு சண்டை நடந்தது. நீ வந்து நான் நீ குழந்தை சொல்லிட்டேன் அந்த மாதிரிலாம் ஒரு சில விஷயங்கள் வந்து கேபி சொன்னாங்க. சம பாலாக்கும் அது பிடிக்காதுன்றப்ப ஆக்சுவலி கேபி வந்து பாலாவை ஈஸி ஆஃப் பண்ணிட்டாங்க ஒரு 2-3 இடத்துல நான் நல்லா நோட் பண்ணேன். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் கேபி வந்து நல்ல கிளவர் பிளேயர் தான். பட் வந்து அவங்க
கொஞ்சம் லோன்லியா இருக்காங்க, அவங்க பாலா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண நினைக்கிறாங்க, பட் பாலா வந்து சிவானி கூட டைம் ஸ்பெண்ட் பண்றதுனால வந்து அவங்க அன்பார்ச்சுனேட்லி அந்த கேங்கோட சேர்ந்த மாதிரி தான் இருந்தது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து என்னதான் அவங்க அந்த கேங் இல்ல கேங் சொன்னாலும் அதை கூட சேர்ந்த மாதிரி தான் இருந்தது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா யாரோட காலு, அதுக்கப்புறம் யாரோட கால் இருந்தது, ஆஜித் வர்சஸ் ரியோ கால், அதுதான் வந்து ரொம்ப சாமான் கால். அதாவது வந்து இந்த ஆர் இந்த சனமும் அனிதாவும் சண்டை போடுறது வந்து எனக்கு லாஜிக்கே இல்லாத விஷயம் தான். அவங்களை உதாரணப்படுத்தி சொல்றது தப்பே இல்லை. ஏன் ஒரு இடத்துல வந்துட்டு அனிதா வந்து சுரேஷ் சக்கரவர்த்தி சொன்ன வார்த்தையை வச்சு உதாரணப்படுத்தி சொல்லும் போது அவங்க சொன்னது ரைட்டுன்னு சொல்றப்ப ரியோ சொல்றதும் ரைட்டு தான் இல்லை. ஸோ ரியோ வந்து ரொம்ப பெருசா ஒன்று தப்பும் சொல்ல அதை வந்து ரொம்ப எக்ஸாகரேட் பண்ணி ரெண்டு பேரும் பேசிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளோட ஜித்தன் ரமேஷும் ரம்யாவும், ரம்யா வந்து இன்டெலிஜென்டா பேசுற மாதிரி சொல்லி உங்களை எப்படி கரெக்ட் பண்றதுனே தெரிலன்ற மாதிரிலாம் பேசி வாங்கிட்டாங்க. பட் இருந்தாலும் வந்து பிக் பாஸ் நல்லா நோஸ் கொடுத்து அனுப்பி விட்டாரு. பட் ரம்யா என்னன்னா ஒரு விஷயம்னா எல்லாமே சிரிச்சே சாதிச்சிடறாங்க. ஸோ அது ஒரு பெரிய பிரச்சனை இருந்தது. இதுதான் வந்து லாஸ்ட் வீக் நடந்த ஒரு சின்ன ரீகேப். அதுக்கப்புறம் நேற்று பாத்தீங்கன்னா நேற்று சில விஷயங்கள்லாம் வந்து பாலாஜி கமல், அதுக்கப்புறம் வந்து கமல் சாரும் ஆரியும் நிறைய விஷயங்கள் நல்லா தான் போயிட்டு இருந்தது. ஸோ பட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து கமல் சாரும் வந்து அன்பு ஜெயிக்கும் நினைக்கிறல அன்பு ஜெயிக்கும் நினைக்கிறல்ன்ற டிஷார்ட்டை வந்து அர்ச்சனா சொன்ன டைலாக் வந்து ரொம்ப லைக் ஓட்டுறாருன்றது வந்து பக்காவாக தெரிஞ்சது. பிகாஸ் அது பார்க்கும்போது நமக்கே சிரிப்பு வந்தது இல்லை. ஆமா அந்த சார சொல்ல மாதிரி பாருங்க, நிஷாக்கு வந்து அந்த எவிக்ஷன் கார்டு கொடுத்தோம், அனிதா லைட்டா ட்ரிகர் பண்ணி விட்டதுக்கு அப்புறம் நிஷா வந்து புதுசு மாதிரி அதை எடுத்து கொடுத்துட்டாங்க. ஸோ அனிதா வச்சு அந்த எவிக்ஷன் அந்த கார்டை வச்சு நம்ம சம்யுக்தாவை நாமினேட் பண்ணிட்டாங்க. அது ரொம்ப பெரிய இம்பாக்டா இருக்குன்றது வந்து கண்டிப்பா வந்து மேக்ஸிமம் எல்லாருமே கெஸ் பண்ணிருப்பீங்க. ஏன்னா வந்து ஜித்தன் ரமேஷ் தான் ஓட்ல அது கம்மியா இருந்தாலும் பட் சம்பவம் சம்யுக்தா தான் எலிமினேட் ஆகுற மாதிரி வந்து நிறைய பேர் சொல்றாங்க. ஸோ அது எந்த அளவுக்கு உண்மை தெரியல, பட் மேக்ஸிமம் சம்யுக்தா தான் எலிமினேட் ஆகிற மாதிரி பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கு. பட் ஜித்தன் ரமேஷ் தான் ஓட்டு கம்மி மேக்ஸிமம் நம்ம வந்து நார்மலாக ஒரு சில வெப்சைட்டில் பார்க்குற மாதிரி பார்த்தோம்னா ஜித்தன் ரமேஷ் தான் ஓட்டு கம்மி, சம்யுக்தா வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்குங்க. பட் ஜித்தன் ரமேஷ் தான் வந்து கம்மியாக இருக்காரு. பட் சம்பவம் ஏதோ ஒரு தூண்டுதலின் பேரில் வந்து அவங்க தான் போகிறாங்கன்றது வந்து சம்யுக்தா தான் போகிறாங்கன்றது வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஜித்தன் ரமேஷும் வந்து பெருசாக தான் அவ்வளோலாம் பார்ட்டிசிபேட் ஆகவே இல்லை. ஸோ அதுவும் கொஞ்சம் அவர் இருக்கிறதும் வேஸ்ட் தான். நிஷா வந்து அந்த லூசனமான விஷயம் பண்ணாங்க. அவங்க எதுக்கு அப்படி பண்ணாங்கன்னு தெரில, அவங்களுக்கு டேலண்ட் இல்லைன்றது அப்படிலாம் இல்லை. பட் அவங்க வந்து இந்த பிக் பாஸில் வந்து ஒரு வேலிடான கண்டென்ட்டாக இல்லையான்றது, அது கண்டஸ்டண்ட்டாக இல்லையான்னு பார்த்தோம்னா இல்லை. ஏன்னா பெருசாக வந்து அவங்க எதுவும் பண்ண மாட்டாங்கன்றது ஒரு விஷயம். இது போக போக இது நம்ம அதெல்லாம் ஆல்ரெடி 50 days ஆயிடுச்சு, 50 days ஆகியும் அவங்க பெருசாக எதுவுமே மாறினா போகப்போ எப்படி மாறுவாங்கன்றது நமக்கு தெரியல. பட் அவங்க இன்னொரு வாரம் எவிக்ஷன் வந்தாங்கன்னா அவங்க தாக்கு பிடிக்க மாட்டாங்கன்றது வந்து நான் நினைக்கிறேன். அண்ட் அவ்வளோதான் லாஸ்ட் வீக்கை பற்றி ஒரு சின்ன அப்டேட் அவ்வளோதான். அண்ட் வேற என்ன இருக்கு, வர வீக்ஸ் அது நல்லா போகும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு நெக்ஸ்ட் வீக்கு இதே கால் சென்டர் இருக்கும்னு நினைக்கிறேன். மேபி டாஸ்க் மாத்திரம் நல்லா இருக்கும். மற்றபடி வேற எதுவும் பெருசாலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தோம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதாவது நன்றி உங்களிடம் உங்கள் ஃப்ரெண்ட் மறுபாய்.